ஸ்ரீராமகிருஷ்ணரின் பொன்மொழிகள். துறவியரிடம் உலகியல் குறைவாக இருக்கும். அவர்கள் நானே அது என்று சொல்லலாம். இல்லறத்தில் இருப்பவர்கள் எப்போதும் உலகியலில்தான் மூழ்கியிருப்பார்கள். ஆதலால் அவர்கள் நான் சேவகன் என்ற நிலையை ஏற்றுக்கொள்வது நல்லது. பகவானது திருநாமத்தையும் மகிமையையும் பாடினால் உடலின் எல்லா பாவங்களும் பறந்து விடுகின்றன. கைகளை தட்டினால் எப்படி மரத்தில் உள்ள பறவைகள் பறந்து விடுகின்றனவோ, அப்படி அவரது பெயரையும் புகழையும் பாடினால் எல்லா பாவங்களும் பறந்து விடுகின்றன. குளத்து நீர் வெப்பத்தின் காரணமாக தானாக வற்றி விடுகிறது. அதேபோல் இறைவனது பெயரையும் புகழையும் பாடுவதால் பாவக்குளத்தின் தண்ணீர் தானாக வற்றி விடுகிறது. நித்திய சித்தர்கள் பிறவியிலிருந்தே ஆன்மீக உணர்வு பெற்றவர்கள். மக்களுக்கு போதிப்பதற்காகவே இவர்கள் உடல் தரித்துள்ளார்கள். கிருபாசித்தர்கள் என்ற மற்றொரு பிரிவினர் உண்டு. இவர்கள் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு திடீரென இறைக்காட்சி கிடைக்கிறது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சாதனைகள் செய்வது அவசியம். தனிமையில் சென்று மன இயக்கத்துடன் இறைவனை கூவி அழைக்க வேண்டும். நூலறிவினால் அவரை அடைய முடியாது. ஏதோ நான் கொஞ்சம் சாதனையெல்லாம் செய்துள்ளேன், எனவே நான் ஜெயித்து விட்டேன் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் ஜெயிப்பதும் தோற்பதும் இறைவனின் கையில்தான் உள்ளது. இந்த கண்களால் இறைவனை காண முடியாது. அவர் தெய்வீக கண்களை தருவார். அப்போதுதான் அவரை காண முடியும். விஸ்வரூப தரிசனத்தின் போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தெய்வீக கண்களை கொடுத்தார். ராகபக்தி தோன்றுமானால், அதாவது ஆழ்ந்த அன்புடன் கூடிய பக்தி இருக்குமானால், அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க இறைவனால் முடியாது. பக்தி அவருக்கு அவ்வளவு பிரியமானது. ராகபக்தி என்றால் எதையும் எதிர்பாராத பக்தி. ஒரு பெரிய மனிதரை நீ மிகவும் விரும்புகிறாய். அவரை பார்க்க தினமும் போகிறாய். ஆனால் அவரிடம் எதையும் வேண்டுவதில்லை. உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று அவர் கேட்டாலும், ஐயா எதுவும் வேண்டாம், உங்களை பார்க்க வருகிறேன், அதுவே போதும் என்று கூறுகிறாய். இதைத்தான் ராகபக்தி அல்லது அகேதுகி பக்தி என்று கூறுவார்கள். இறைவனை நேசிக்க வேண்டும். ஆனால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. சச்சிதானந்தம்தான் குரு. குரு யாரோ அவரேதான் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை நோக்கி நாம் செல்வதற்கு அடியெடுத்து கொடுப்பவர் குரு. குரு கடைசியில் இஷ்ட தெய்வத்தில் ஒடுங்கி விடுகிறார். எந்த தெய்வத்தை தியானிக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் என்பேன். ஆனால் எல்லாம் ஒருவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரையும் வெறுக்கக்கூடாது. சிவன், காளி, ஹரி எல்லோரும் ஒருவரின் பல்வேறு வடிவங்கள். எல்லாவற்றையும் ஒன்றென்று அறிபவன் பேறு பெற்றவன். புறத்திலே சிவன், அகத்திலே காளி, வாயிலே ஹரிநாமம். சிறிது காமம், கோபம் முதலியவை இல்லாமல் உடல் நிலைக்காது. எனவே இல்லறத்தில் இருப்பவர்கள் இவற்றை குறைக்க மட்டுமே முயல வேண்டும். துறவியரின் நியதிகள் கடுமையானவை. பெண்களின் படத்தை கூட பார்க்கக்கூடாது. பெண்கள் எவ்வளவுதான் பக்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் துறவி நெருங்கி பழகக்கூடாது. மனத்தை எவ்வளவு கட்டுப்படுத்தியவராக இருந்தாலும் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக இந்த விதிகளை துறவி பின்பற்ற வேண்டும். துறவியின் முழு துறவை கண்டு உலக மக்கள் துறக்க கற்றுக்கொள்வார்கள். இல்லையென்றால் மேலும் மேலும் மூழ்கி போவார்கள். துறவி உலகத்திற்கே குரு. கடவுள் ஒருவர்தான் உண்மை, மற்ற எதுவுமே உண்மை இல்லை. தேவி எல்லாவற்றையும் தன் மகாமாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள். மனிதர்களை பாருங்கள், கட்டுண்டு கிடப்பவர்கள்தான் அதிகம். காமத்திலும் பணத்திலும் பற்று வைத்து இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள். என்றாலும் அதை விட முடிவதில்லை. நல்ல டாக்டர் வாய்த்துவிட்டால் அவர் தரும் மருந்தை உட்கொள்ள உட்கொள்ள நாளடைவில் நோய் குணமடைகிறது. அதேபோல பற்றின்றி பணி செய்யுமாறு குரு உபதேசிக்கிறார். பற்றின்றி வேலை செய்யும்போது மனதில் உள்ள மாசுக்கள் மறைகின்றன. இந்த உலகம் ஒரு செயல்களம். செயல் புரிந்து கொண்டே சென்றால் ஞானம் உதிக்கிறது. கடவுள் நம்மை ஏன் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவில்லை?
நோய் குணமடையும் போது விடுவிப்பார். காமம் பணத்தாசைகள் நாட்டம் மறையும் போது விடுவிப்பார். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் ஓடிப்போக முடியாது. நோய் கட்டுப்பாட்டிற்குள் வராவிட்டால் டாக்டர் விடுவிக்க மாட்டார். எல்லா உயிர்களிலும் இரும்பிலும் கூட இறைவனை காணும் நிலையும் சில வேளைகளில் எனக்கு வருவதுண்டு. இந்த நிலையில் ஏதாவது ஒரு பிராணி இறப்பதைக் கண்டால் அதன் உடல்தான் அழிந்தது என்று ஆறுதல் ஏற்படுகிறது. ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதிக ஆராய்ச்சி நல்லதல்ல. அன்னையின் பாத கமலங்களில் பக்தி இருக்குமானால் அதுவே போதும். அதிக ஆராய்ச்சி குழப்பத்தையே உண்டாக்கும். குளத்தின் மேல் மட்டத்தில் உள்ள தண்ணீரை குடி, அது தூய்மையாக இருக்கும். அடிமட்டத்தில் கையை விட்டு கலக்கினால் தண்ணீர் கலங்கிவிடும். எனவே அன்னையிடம் பக்திக்காக பிரார்த்தனை செய். கடவுளை கண்டிப்பாக காணலாம். அருவம் உருவம் இரண்டு நிலைகளையும் காணலாம். உருவக் கடவுளை உணர்வோடு கூடியவராக காணலாம். மேலும் மனித வடிவிலும் அவரை நேரடியாக காண முடியும். எப்படி என்றால், அவதார புருஷரை காண்பது ஆண்டவனையே காண்பதாகும். யுகந்தோறும் கடவுள் மனித வடிவில் தோன்றுகிறார். ஓ சாது, எச்சரிக்கையாக இரு, தவறி விடுவாய். காமம் பணத்தாசைதான் மாயை. சாதுக்கள் பெண்களிடமிருந்து மிகவும் விலகி இருக்க வேண்டும். அதில் எல்லோருமே மூழ்கி போய்விடுகிறார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அந்த சுழலில் திணறுகிறார்கள். அவதார புருஷர் வரும்போது சாதாரண மக்களால் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் ரகசியமாக வருகிறார். ஓரிரு அந்தரங்க சீடர்கள் மட்டுமே அவரை அறிந்து கொள்ள முடியும். ஸ்ரீராமர் அவதாரம் என்பதை 12 முனிவர்கள் மட்டுமே அறிந்திருந்தார்கள். நித்திய நிலையை, அதாவது சமாதி நிலையை அடைந்த பிறகு பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக யார் லீலையில், அதாவது உலகத்தில் தங்கியிருக்கிறாரோ அவர் மட்டுமே பழுத்த பக்தியை உடையவர். அவர்களுக்கு மட்டுமே இறைவனை பற்றி தெரியும்.